ஹரி ஓம். அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே ஞான வைராக்ய சித்யர்த்தம் பிக்ஷாம் தேஹி ச பார்வதி. ஆடி 18 ஆடிப்பெருக்கு, ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை. ஆடிப்பெருக்கு ஆடி 18 சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு நன்னாள். 2024 ஆகஸ்ட் 3 சனிக்கிழமை என்று வர இருக்கிறது. அன்றைய தினம் பிற்பகல் வரை புனர்பூசம் நட்சத்திரமும் பிறகு பூசம் நட்சத்திரமும் இருக்கிறது. அன்று காலை 7:30 முதல் 8:30 வரை மட்டும் நல்ல நேரம் உள்ளது. மாலையில் 4:30 முதல் 5:30 வரை நல்ல நேரம் உள்ளது. ஆகையாலே காலை 9 ஆடி 18 வழிபாடு செய்வது உத்தமமாக இருக்கும். ஆடி மாதம் என்பது மழைக்காலத்தின் துவக்கமாகும். இந்த மாதத்திலே காவிரி அன்னை நீர்பிடிப்பு பகுதிகளிலே அதிக மழை பெய்து காவிரியிலே புது வெள்ளம் கரை புரண்டு ஓடி வரும். காவிரி நதியில் நீர் பெருகி வரும். ஆகையினாலே அந்த நாளை வரவேற்கும் விதமாகவும் காவிரி தாயை வணங்கும் விதமாகவும் இந்த விசேஷமான ஆடி 18 ஆடிப்பெருக்கு நாளை நாம் அனைவருமே கொண்டாடி வருகிறோம். இந்த நாளை அடிப்படையாக வைத்துத்தான் விவசாயிகள் விதை விதைத்து விவசாயத்தை செய்கிறார்கள். ஆடி மாதம் 18 வரும் ஆடிப்பெருக்கு விழாவிலே மங்களம் பெருக, சகல செல்வங்களும் அதிகரிக்க, வேளாண்மை செழிக்க, உழவர்கள் செழிக்க காவிரி தாயை மக்கள் வழிபடுகிறார்கள். புதுமண தம்பதிகள் திருமணத்தன்று அணிந்திருந்த மாலைகளை காவிரி தாய்க்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்து தாலியை பெருக்கி அணிந்து கொள்ளக்கூடிய மரபு சங்ககாலம் தொட்டு இருந்து வருகிறது. ஒரு வருஷத்தை 2 நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயனம், இது மழைக்காலத்தின் தொடக்கம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயணம், இது கோடைக்காலத்தின் தொடக்கம். மழைக்காலத்தின் தொடக்கமான இந்த ஆடி மாதத்தில்தான் பூமி பிராட்டி அவதரித்திருக்கிறாள் என்பதாக நம்முடைய புராண இதிகாசங்கள் சொல்லுகின்றன. அதுபோல இந்த தட்சிணாயன காலமானது தேவர்களுக்கு மாலை பொழுதாக இருக்கிறது. அந்தி சாய்ந்தவுடன் கன்று தாயை தேடும், தாய்ப்பறவையை குஞ்சுகள் தேடும், சகல ஜீவராசிகளும் அன்னையை தேடுவார்கள். அப்படியே தேவர்களின் மாலை நேரமான இந்த ஆடி மாசத்தில் அன்னையின் அருளை வேண்டி அம்மன் மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாசத்தை போற்றி கொண்டாடுகிறது மனித குலம். இந்த ஆடி மாசத்திலே ஆடி அமாவாசை, ஆண்டாள் நாச்சியார் அவதாரம் செய்ததான ஆடிப்பூரம், ஆடி 18 என்பதை போன்ற எல்லா விழாக்களும் ஏற்றம் பெறுகிறது இந்த மாசத்தில். 18 அன்று மாங்கல்யம் பெருக்கி கட்டுவது பழங்கால மரபு. இந்து தர்மத்திலே சனாதன தர்மத்திலே பெண்கள் தாலி பெருக்கி கட்டுவது என்பது ஒரு முக்கியமான சடங்காகும். இதன் மூலம் கணவருடைய ஆயுள் அதிகரிக்கிறது என்ற நம்பிக்கை. புதுமணப் பெண்கள் ஆடி பெருக்கன்று புதிய தாலி கயிறை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். கன்னிப்பெண்கள் வழிபடுவதினாலே நல்ல கணவர் அமைவார் என்பது புராண இதிகாசங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஐதீகம்.
நீர்நிலைகள் நதிநீரத்துக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே காவிரி அம்மனுக்கு நிவேதனம் செய்து வழிபடும் வழக்கம் சில பகுதிகளிலே இருக்கிறது. அன்றைய தினம் காவிரி புராணம் படிப்பதும் கேட்பதும் புண்ணியம் என்பார்கள் நம்முடைய பெரியோர்கள். ஆடிப்பெருக்கு தினத்திலே தங்கம் வாங்குவது வழக்கமாக இருக்கிறது. ஆடிப்பெருக்கு தினத்திலே தங்கத்திற்கு சமமான நிகரான மற்ற இரண்டு பொருட்களை கட்டாயம் வாங்க வேண்டும். மங்களகரமான ஆடிப்பெருக்கு தினத்திலே தங்கம் வெள்ளி வாங்க இயலாதவர்கள் மஞ்சளையும் உப்பையும் கட்டாயம் வாங்க வேண்டும் என்பது நம் முன்னோர் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. திருவரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாத பெருமாள் காவிரியை காண்பதற்காக காவிரி தாயை காண்பதற்காக சீர்வரிசையுடனே வருகிறார். புடவை, திருமாங்கல்யம், வெற்றிலைப்பாக்கு, புஷ்பங்கள், பழங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து காவிரிக்கு ஸ்ரீரங்கநாத பெருமாள் கொடுக்கிறார். திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபத்தில் இந்த வைபவம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. அற்புதமான மகிமை பொருந்திய புனிதமான இந்த ஆடிப்பெருக்கு திருநாளிலே நாம் அனைவருமே காவிரி தாயை போற்றி வழிபட்டு நல்ல வரங்களை பெறுவோம். ஆடிப்பெருக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஆடி பதினெட்டில் நாம் அனைவருமே காவிரி தாயை வணங்க வேண்டும். காவிரி ஒரு ஜீவ நதி. அது நம்முடைய பாரத தேசத்தில் தமிழகத்தில் பெருகி வழிந்து ஓடுகிறது. தலைக்காவிரியிலே தொடங்குகின்ற இந்த ஜீவ நதியான காவிரி தாய் நம்முடைய தமிழகத்தில் நன்றாக புரண்டு கரை புரண்டு ஓடி வருகிறவர். ஆகையினாலே இந்த காவிரி தாயை வணங்கக்கூடிய மிக விசேஷமான திருநாள் இந்த ஆடிப்பெருக்கு, ஆடி பதினெட்டு. அனைவரும் வணங்குவோம். காவிரி தாயின் அனுகிரகத்தை பெறுவோம். திருவரங்கப் பெருமாளினுடைய திருவருளை பெறுவோம். உழவர்கள், விவசாயிகள் உழைத்து முன்னேறுவதற்காக நாம் அவர்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை சொல்லுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.